வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பாதம் தொட்ட பணிவான வணக்கமுங்க. பெரும்பாலான சகோதரர்கள் பிரம்மச்சரிய பாதையில் மிக வலிமையோடு, மிக 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 மன உறுதியோடு பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. அனைவருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப எப்படி சொல்றது அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. காலத்தை விரயம் செய்ய, ஆற்றலை விரயம் செய்ய எவ்வளவோ பாதைகள் இருந்தாலும், ஒரு தன்னுடைய உள்ளார்ந்த ஆற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் பெருமையை உணர்ந்து இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. தன்னை உணர்ந்த வாழ்க்கையில் ஒழுக்கமாக இறைவனையே நாம் வைத்து கொண்டு மிக வலிமையோடு இன்னைக்கு 28வது நாள் 90 நாள் சேலஞ்சில் போயிட்டு இருக்கிறோம். பல சகோதரர்கள் மிக மிக அருமையாக 100 நாட்களை தாண்டியும் போயிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்முடைய கம்யூனிட்டி வலிமையோடு ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கிறதுங்க. இன்னைக்கு வந்துங்க, சித்தர் பாடல்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி போல ஆக்சுவலி, ஏன்னா நிறைய கேள்விகள் இருக்கு, சென்சிட்டிவான கேள்விகள் இன்னைக்கு நிறைய இருக்குதுங்க. ஸோ அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சித்தர் பாடல்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சகோதரர்களின் கேள்வி பதிலுக்கு கொஞ்சம் ஆழமாக போய் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆச்சுங்களா, நான் வந்து எதுக்கு தீர்வு சொல்றது இல்லை. நாங்கள் வந்து ஒரு கேள்வி படித்து அது இறையுணர்வோடு நிலைச்சு நின்று நம்மளால் தோன்றும் விஷயத்த சொல்கிறோம். அது உங்களுக்கு சரியாக இருந்தால் நீங்கள் அதை எடுத்து செயல்படுத்திட்டு வரலாம். சரிங்களா, வாழ்க வளமுடன். சகோதரர் கேட்டிருக்காரு, தான் தோன்றி என்றால் என்ன, சந்யாசமா அப்படின்னு கேட்டிருக்காரு. தான் தோன்றி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பல விளக்கங்கள் உண்டு. தான் தோன்றிங்கிறது தானாக தோன்றுவது அப்படிங்களா. அதுக்கப்புறம் வந்து தன் உயிரின் உள்ளாக சுயமாக உற்பத்தியாகும் எண்ணங்களை சுயமா தன்னுடைய சுயத்தில் தோன்றுவதை அப்படியே செயல்படுத்துபவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் குருட்டு வாக்கில் தான் தோன்றித்தனமாக செயல்படுவாங்க. குருட்டு வாக்கில், அதாவது நன்மை தீமை எதிர்கால விளைவுகள் எதை பற்றியுமே சிந்திக்காம, அதனால் ஏற்படும் விளைவுகளை பற்றியே சிந்திக்காம குருட்டு போக்கில் செயல்படுவாங்க. அதையும் தான் தோன்றித்தனமாக செயல்படுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தன்னை உணர்ந்து தனக்குள்ளாக இருக்கும் இறை ஆற்றலை உணர்ந்து அதன் வழியில் தன் சுயத்தில் நிலைச்சு போயிட்டு இருக்கிறவங்க நாளாக நாளாக என்ன ஆகுனாங்க, இப்போ வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா, அந்த 100 பேர் வந்து எந்த மாதிரியான வாழ்க்கை பாதையை எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதுக்கு நேர்மாறான பாதையில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக போயிட்டுருப்போம். அப்போது அந்த இடத்துல நம்ம தனியாக செயல்படுவது போல தெரியும். இன்னும் இந்த ஆள் இன்னும் தனியாக ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கிறாருன்ட்டு. ஆனால் அது தனக்குள்ளாக இருக்கும் அகம் பிரம்மாஷ்மியாக இறைநிலையால் உந்தப்பட்டு போயிட்டு இருக்கிற பாதை, அதையும் தான் தோன்றின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான சிவன் கோவில்களில் இருக்கும் மூல லிங்கங்கள் தான் தோன்றி லிங்கங்கள் தான். சுயம்பு லிங்கம்னாலும் தான் தோன்றினாலும் ஒன்று தான். இதுக்கு பல விளக்கங்கள் கொடுத்துட்டே இருக்கலாம். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன் சகோதரரை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். அண்ணா, ஐ நீட் ஒன் ஹெல்ப் வித் பர்சனல் ஆன்சர் பிளீஸ். அண்ணா, ஐ எம் கோயிங் டு மை லைஃப் இன் செலிபசி. மை லைஃப் இஸ் பிக் ப்ராப்ளம் இஸ் மை மதர். அண்ணா, எனது அம்மா சின்ன வயசுலேயே என்னை விட்டு போயிட்டாங்க. அதாவது என்ன, எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. என்னை வளர்த்தது எல்லாமே என்னோட பாட்டி தான். எனக்கு ஒரு தங்கை இருக்கா. என் பாட்டி இறந்து 9 வருஷம் ஆகுதுண்ணா. இனி நான் சம்பாதிச்சு என் தங்கைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமண்ணா. என் அப்பா இடையில கால் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சண்ணா. எங்களுக்கு எந்த சொந்தமும் இல்லையண்ணா. நேத்து பக்கத்து வீட்டு பிரச்சனையில் சண்டையில் என்னை வந்து கண்டவடிக்கு அசிங்கமாக திட்டுறாங்க. நாசமாக போவீங்க அப்படி இப்படின்ட்டு ஒரு பொம்பளை அந்த மாதிரி என்னை திட்டுச்சேன்னா, எங்கள் அம்மாவை வந்து குடும்பத்தை விட்டு இன்னொருவனை நோக்கி போனதுனால அதை வச்சு எங்களை பழித்து பேசுகிறாங்க. எனக்குள் இருக்கும் சிவத்தை நம்பித்தான் அண்ணா உயிர் வாழ்கிறேன். இதே போல் ஊரில் பிரச்சனை வந்தால் என்னை இப்படி அப்படி திட்டிடுவாங்களோ என்ற பயம் எங்கள் அம்மா எனக்கு செஞ்ச விஷயத்தினால ஏற்பட்டிருக்கேன்னா, ஒரு காலத்தில் எனது கிராமத்தில் அதிக சொத்துக்கள் வைத்து இருந்தது என்னுடைய குடும்பம் தான் அண்ணா. எனது அம்மா செய்த தவறு என் வாழ்வை வாழ்வை கலங்கடித்து விட்டது அண்ணா. இதிலிருந்து விடுபட நான் என்ன செய்ய வேண்டுமண்ணா? உங்கள் பதிலுக்காக காத்திருக்கிறேன். வாழ்க வளமுடன் சகோதரன். இன்னும் போட்டிருக்கீங்க, அண்ணா எனது அம்மா வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அவன் கூட 8 குழந்தைகள் பெற்று இருக்கிறாங்களாமா. எனது தாய் போகும்போது எனக்கு 5, என்னோட தங்கச்சிக்கு 3. நான் எனது தாயை பார்த்து 18 வருஷம் ஆச்சேன்னா, ஆனால் ஊரில் என்னை வந்து கண்டபடிக்கு அம்மாவை வச்சு திட்டுறாங்க. ஆகவே வந்து எனக்குள் இருக்கும் சிவத்தையும் நீங்கள் கூறும் பதிலையும் நீங்கள் சொல்லும் செலிபஸையும் தான் எனக்கு வாழ வைக்கும். வாழ்க வளமுடன் சகோதரரே.
ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது கடந்த காலத்தில் இப்போ நான் நம்முடைய பார்வையாக நம் தாய் தந்தையரை பார்க்குறோம், நம்முடைய பார்வையிலிருந்து அவங்கள பார்க்குறோம் ஆச்சுங்களா. இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. உங்கள் வாழ்வு எப்போ 18 வயதை எட்டியதோ அப்போதே நீங்கள் வந்து இண்டிபெண்ட், புரிஞ்சுதுங்களா. யாரையும் குறை சொல்லி பயனே இல்லை, பலனே இல்லை. நீங்கள் முதல்ல அதுலேருந்து விடுபட்டு வெளியில் வாங்க. அப்புறமேல் வந்து 18 வயசு தாண்டிடுச்சுன்னா தன்னுடைய சுயத்தில், தன்னுடைய சொந்த வாழ்வின் பிடிப்பில் தான் நீ வாழணும். உங்கள் தங்கைக்கும் சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இயன்றதை செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், தவறில்லை. அப்புறம் உங்கள் தாயாரை மற்றவர்கள் திட்டுறது இருக்கட்டும், நீங்கள் வந்து அதை பெருசாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஏன்னா மாற்ற முடியாத விஷயங்களை நம்ம நினச்சி கவலைப்பட்டோ ஏதாவது நினச்சி ஏதாவது வரப்போகுதுங்களா, ஒன்றும் வரப்போகிறது இல்லை. ஆகவே வந்து மன உறுதியோடு பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக உறுதியாக போங்க. அவங்க செஞ்ச தப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் போய் ஏதாச்சும் மாற்ற முடியும் அப்படின்னா என்ன பண்ண, என்ன ஒரே ஒரு விஷயத்தை மாற்றலாம். நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளலாம், உங்கள் பிரம்மச்சரியத்தில் சுயத்தில் நிலைச்சி ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போகலாம் ஆச்சுங்களா. இறைவன் உங்களுக்கு ஏதோ உணர்த்தற்கு முயற்சி பண்ணுறாரு இதன் மூலமாக. எதுவுமே நிரந்தரம் அல்ல. ஒரு சிலருக்கு வந்து கட்டிய மனைவி இந்த மாதிரி நடந்துக்குவாங்க, போயிடுவாங்க. அப்புறம் வந்து எவ்வளவோ சிதிலங்கள், குழப்பங்கள் குடும்பத்தில் வரும். ஒரு சிலர் தந்தை போயிடுவார் இந்த மாதிரி, தந்தையார் தண்ணி போட்டு போட்டு உடலை பால் அடித்து போய் சேர்ந்துருவாங்க. அப்புறம் ஒரு சிலர் இது வந்து தாயார் இந்த மாதிரி இருக்காங்க. வீட்டுக்கு வீடு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது ஆச்சுங்களா. இறைவன் அருளால் உங்களுக்கு நல்ல தந்தையாரும் பாட்டியும் உங்களை நல்லபடிக்கு வளர்த்தி இருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 20 வயது கடந்திருக்கு, உங்கள் தங்கைக்குமே 20 வயது நெருங்கியாச்சு. ஆகவே நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை, அடுத்தவர்கள் என்னவோ சொல்லட்டும், புரிஞ்சுதுங்களா. நீங்கள் வந்து உங்களை உங்கள் பொருளாதார அளவிலும், புரிஞ்சுதுங்களா, பொருளாதார அளவிலும் உங்கள் தனிப்பட்ட முறையிலும் உங்களை நீங்கள் வலிமைப்படுத்தி கொள்வதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரியான புற விஷயங்களை, மாற்ற முடியாத விஷயங்களை குறை சொன்னாங்கன்னா அதை கண்டுகொள்ளாதீங்க. ஆமாம் அப்படி தான், நான் என்ன பண்ண முடியும், அவ்வளோதான் சரிங்களா. ஆமாம் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு, அப்படி தான் இருந்தாங்க, அப்படி தான் போயிட்டாங்க, நான் என்ன பண்ணுறது, நான் என்ன தப்பு பண்ணேன், அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. உங்களை நீங்கள் வலிமைப்படுத்திக்கோங்க. உங்கள் வலிமையில், உங்கள் ஆற்றலில், உங்களை நம்பி உங்கள் குடும்பம், உங்களின் அடுத்தடுத்த தலைமுறை வரட்டும் ஆச்சுங்களா. உங்கள் தாயாரை பார்த்தே 18 வருஷம் ஆச்சு, இப்போ குறைபேசி என்ன ஆக போகுது. ஆனால் இயல்பில் என்ன தெரியுங்களா, நம்ம வந்து ஒரு வாழை மரம் இருந்தால் அந்த வாழை மரம் அது தன்னுடைய தாருக்கு முழுமையான ஆற்றலை கொடுத்து ஆச்சுங்களா. சிலர் வந்து வாழை பழுக்கிறதுக்கு முன்னாடியே வெட்டிட்டு வந்து அந்த வாழை மரத்தை வெட்டி போட்டுருவாங்க, அப்படி இல்லை அந்த வாழைக்காய் முழுமையாக மரத்திலேயே பழுக்கும் அளவுக்கு விட்டு அந்த தாரை வெட்டிட்டு வரோன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் அந்த வாழை மரத்தை வெட்டி போடாமல் அப்படியே விட்டால் பக்க கன்றுகள் வரும் இல்லைங்களா, அந்த பக்க கன்றுகள் வளர்ந்து அது தார் ஈனும் வரை இந்த பழைய வாழை மரமானது தன்னுடைய ஆற்றலை எல்லாம் கொடுத்து 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 முழு ஆற்றலையும் தன் குழந்தைக்கு கொடுத்து தன்னை தானே மறித்து கொள்ளும். ஒரு வாழை மரத்திலேயே இவ்வளவு பெரிய தத்துவத்தை இயற்கை உணர்த்துது. எல்லா உயிரினங்களும் இந்த மாதிரி இல்லை ஆச்சுங்களா, இது வந்து இயற்கையில் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மணி பல விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. குழந்தை ஒரு மாடே கண்ணு போடுதுன்னு வைங்களேன், தன்னுடைய குட்டி குடிக்கிறதுக்கு முன்னாடி தாய் முட்டிட்டு போய் குடிக்குவோம் ஆச்சுங்களா. அந்த பாசமெல்லாம் குட்டியாக இருக்கும்போது தான், வளர்ந்துருச்சுன்னா போட்டி ஆயிரும், தாய்க்கே போட்டி ஆயிரும், சகோதரன் சகோதரிக்கும் போட்டி தான் ஆகும். ஆகவே இது வந்து ஒவ்வொரு உயிரின பரிணாமத்தில் ஒவ்வொரு மாதிரியான வாழ்க்கை முறையை இறைவனே நமக்கு உணர்த்தி காட்டி அதற்கு தகுந்தாற் போல நம் கலாச்சாரங்கள் வடிவமைக்கப்பட்டுச்சு. ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம கல்வி முறையிலிருந்தே துரத்தி அடித்த பிறகு ஒழுக்கத்தின் முக்கியத்துவத்தை உணராத போது ஒரு மனுஷனுக்கு வந்து இந்த காலத்தில் என்ன சொல்லித்தராங்கன்னா இன்பத்தை நோக்கியே ஓடணும், இன்பம் தான் வாழ்க்கை, இன்பத்தை அனுபவிக்காதவன் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இன்பத்தை அனுபவிக்காது காத்து கொண்டிருந்தால் அதனால் ஏற்படும் பலன் என்ன அப்படின்னு யாரும் சொல்லலை. ஆனால் தவறான போலி பிரச்சாரங்கள் செய்து இன்பத்தை நோக்கி, இந்த ஐந்தறிவு ஜீவன்களைப் போல இன்பத்தை நோக்கி ஓடுவது மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு, ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் மரணம் சங்கமிக்கும், அப்போ தான் வாழ்க்கை விரைவில் முடிந்துவிடும். அப்போது இன்பத்தை நோக்கி ஓடுறது மட்டும்தான் வாழ்க்கைன்னு சமுதாயம் சொல்லி கொடுத்துருக்கு. அதை கற்று அந்த பாதையில் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தாயாரை கூட உதாரணமாக எடுத்துக்கலாம், இன்பத்தை நோக்கி அவங்க ஓடிட்டாங்க. அப்போது இன்பத்தை நோக்கி அவங்க சென்று அவங்க எத்தனையோ குழந்தைகள் பெற்றுக்கொள்கிறாங்க, அதுதான் வாழ்க்கைங்கிறாங்க. ஆனால் அதுதான் நரகம், அது ஒரு நரகம். அவங்க வந்து அனுதின துன்பத்தில் தான் இருக்காங்க, ஆனால் அது இன்பம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆகவே அவர்கள் ஏற்கனவே அனுபவித்து கொண்டு இருக்கும் துன்பமே போதும், நீங்களும் அவங்களுக்கு சாபம் கொடுக்க வேண்டாம் சரிங்களா. துன்பத்தை தான் அனுபவிக்கிறாங்க அவங்க, சந்தோஷங்கிறீங்களா. 8 குழந்தை 7 குழந்தை பெற்று அது சந்தோஷமா, அது வந்து இப்போ எவ்வளவு ஒரு துன்பம் அந்த குழந்தைகளின் வாழ்க்கை நினைச்சு கவலை, எத்தனை துன்பங்கள் வந்து சேரும் வாழ்க்கையில்.
இதில் இன்பமே இல்லை ஆச்சுங்களா. ஒரு நிமிட இன்பத்துக்காக வாழ்வையே சிதைத்து கொள்ளும் பாதையில் தான் அவங்க போயிருக்காங்க. ஆகவே நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு தெளிவான அறிவை இறைவன் கொடுத்துருக்கிறாரு. மிக மிக அதாவதுங்க சாதாரண மனிதர்களுக்கு இந்த பிரம்மச்சரிய பாதையை பற்றி ஒரு சிறு புரிதல் கூட வராது ஆச்சுங்களா. நீங்களாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர். ஆகவே தான் உங்களுக்குள்ளாக சிவத்தை காற்று காத்துக்கொண்டு அது எப்படி நம்ம வாழ்வில் முன்னேறுவதுன்னுலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க. உங்கள் வலிமை உங்களிடமே உண்டு. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு காசு பணம் சேரும் போது உறவுகளாக மாறிடுவாங்க. புரிஞ்சுதுங்களா? காசு பணம் சம்பாதிச்சுறத இந்த காலத்தில் நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் 2-3 வருஷத்தில் மாறப்போகுது சரிங்களா. சுயத்தில் வலிமையாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. இப்படி ஒரு தாய் இறந்து விட்டார்கள்னு நினச்சிக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? அவங்க வந்து நீங்கள் உங்களுக்கு 5 வயசு இருக்கு இல்லையா, அவங்க தவறிட்டாங்க, காலம் ஆயிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க. அவங்க உயிரோடு இருக்கிறனால தான் நம்ம இப்படி சொல்கிறோம். அவங்க இருந்திருந்தால் நீங்கள் வந்து குறை சொல்லியிருக்க மாட்டீங்கள. அது போல் நினச்சிக்கோங்க. இந்த நிமிஷத்தில் எப்படி வாழ்றதுன்னு பாருங்கள். உங்களுக்கு ஒரு அருமையான தங்கை இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒழுக்க பழக்க வழக்கங்களையும் உங்களால் என்றால் புரிந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் நல்ல மனநிலையில் தான் இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஃபாலோ பண்ணுறீங்க, அதே மனநிலையில் அவங்களும் இருப்பாங்க. ஆகவே கண்டிப்பாக மிக சிறப்பான எதிர்காலம் அவங்களுக்கு அமையும். கவலையே படாதீங்க. கற்பனையாக வலை பின்னிக்கொள்ள வேண்டாம். அதாவது என்ன செய்யலாம் ஆச்சுங்களா, என்ன செய்யலாம், அடுத்து என்ன செஞ்சால் நம் வாழ்வில் முன்னேற முடியுங்கிறதுல மட்டும் கவனம் வைங்க. பிரம்மச்சரியத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கிறது, அதற்கு துணையாக உங்கள் பின்னால் சிவமே கூட நடந்து வரும் சரிங்களா. வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து எப்போதும் எதையும் தாங்கும் இதயமாக இருக்க என்ன செய்ய வேண்டும், இதயத்தை இரும்பு போல் ஆக்க என்ன வழி சொல்லுங்கள், எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக ஃபேஸ் பண்ண வழி சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உச்சகட்ட தைரியமாக வந்து வாழணும் அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் வளையாத மரம் உடஞ்சி போயிடும். புரிஞ்சுதுங்களா? ஆகவே சூழலுக்கு தகுந்தாற் போல, அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு தகுந்தாற் போல நம்முடைய மனம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் போதும். யாரிடமும் போய் நம் வீரத்தையும் தைரியத்தையும் காட்டணுங்கிற அவசியம் இல்லை. காட்ட வேண்டிய இடத்துல இயல்பாக காட்டும். நம் சிவத்தில் நம்ம நிலைக்கிறது தான் அதுக்கு முழுமையான வலிமை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் மனதளவில் உறுதியாகணும்னு சொல்கிறீங்க. மனத்துக்கு மூலமாக இருக்கிறது என்ன? நம்முடைய உணர்வு, காந்த ஆற்றல். அதற்கு மூலமாக இருக்கிறது நம்முடைய உயிர். நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. அப்போது பிரம்மச்சரியத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உங்கள் உயிரை நீங்கள் வலிமைப்படுத்திட்டு இருக்கீங்க. உங்கள் உயிரை நீங்கள் விந்து ஜெயம் பயிற்சி மூலமாகவும் அருமையாக வலிமை பண்ணிகிட்டே வரீங்க. அப்போ காந்தாற்றலும் வலிமையடையும், மனமும் வலிமையடையும், வில் பவர் வலிமையடையும். நீங்கள் ஸ்ட்ராங்கஸ்ட் பீயிங்காக தான் சுற்றி இருக்கிறவங்களோட நீங்கள் இருப்பீங்க. ஆனால் ஒரு ஒரு க்ஷணமும் புதிய எண்ணங்கள் தான் உற்பத்தி. ஏன்னா உயிரணுக்கள் புதிதாக உற்பத்தி ஆகிட்டு தானே இருக்கும். நம்ம சாப்பிட்ருக்கோம், எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறனால அப்போது புதிய புதிய எண்ணங்கள் தான் வந்துட்டுருக்கோம். அப்போது நாம் எண்ணங்களையும் மனதையும் முடிந்த அளவு நம் மூலத்தில் நம் சுயத்திலேயே நிலைச்சிருக்கிறதுக்கான முயற்சியும் பயிற்சியும் எல்லாம் செஞ்சுட்டே இருந்தால் கண்டிப்பாக எந்த சூழ்நிலையையும் மிக எளிமையாக எடுத்துகிட்டு போகலாம். மனதுக்கு இதமாக வாழ்பவனே மனிதன். அப்போ மனதுக்கு இதமாக இருக்கும் சூழல்களை நீங்களாக தேர்ந்தெடுத்து அந்த புத்திசாலித்தனத்தை வளர்த்தி கொண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட இதுக்குள் சிக்கலுக்குள்ளே போனால் நமக்கு மன வருத்தம் வருதுன்னா அதிலிருந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கான புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி உறுதியோடு போகணும் ஆச்சுங்களா. நம்ம பிரம்மச்சரியத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது கரெக்டு. அப்போ வந்து இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேங்க. நம்முடைய ஒரு குருதேவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஆசிரமம் நடத்திட்டு இருக்காரு. அதில் வந்து நிறைய புதிதாக வந்து ஒரு 2-3 மாணவர்கள் சேர்றாங்க, நிறைய பழைய மாணவர்கள் இருக்காங்க. புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு அந்த குரு சொல்கிறதெல்லாம் வேத வாக்கு, பயங்கரமாக என்னென்னவோ சொல்கிறாரே அடடா அப்படின்ட்டு அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு குரு இன்றைய தினம் பாடம் எடுக்கும்போது எல்லா உயிர்களுக்குள்ளும் சிவன் தான் இருக்கிறான். ஏன்னா உயிரே சிவமாக இருக்கிறனால எல்லாத்துக்குள்ளும் சிவமே இருக்கிறான். ஆகவே எல்லா உயிரினங்களுக்குள்ளும் சிவத்தை பார்த்து பழகுங்கள் அப்படின்ட்டு வந்து போதனை பண்ணுறார். இந்த மாணவருக்காக வந்து பயங்கர சந்தோஷமாயிருச்சு. போயிட்டு இருக்கிற எறும்பு, பல்லி, பூச்சி எல்லாத்துக்கிட்டே சிவன் இருக்காருன்னு ஆழ்ந்தாழ்ந்து பார்த்து சந்தோஷமாக பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அப்போ இந்த குரூப் ஆஃப் மாணவர்கள்லாம் ரோட்டில் மறுநாள் காலை நடந்து போயிட்டுருக்கல, ஒரு யானை மதம் பிடிச்சி வந்ததுங்களாம். அதை பார்த்துட்டு மற்ற சீடர்கள்லாம் பயந்து விலகி போய் ஒதுங்கி நின்றுட்டு விலகிட்டாங்க. ஏன்னா மதம் பிடிச்சி வருது. ஆனால் புதுசாக சேர்ந்த அந்த மாணவன் வந்து என்ன நினச்சிட்டானாமா, எல்லா உயிர்களுக்குள்ளும் சிவமே இருக்கிறதுனால இந்த யானைக்குள்ளேயும் சிவம் தானே இருக்குது, நான் எந்த பாவமும் பண்ணல, இந்த சிவம் என்னை என்ன செஞ்சிருவோம் அப்படின்னு, நான் எனக்குள்ளும் சிவம் தானே இருக்குது அப்படின்ட்டு யானைக்கிட்ட நேரடி நெடுநெடுன்னு போகிறாங்களாமா. மற்ற மாணவர்களும் பயந்துட்டு ஐயோ போகாத, அது வெறி பிடிச்சி வருது, உன்னை தூக்கி அடிச்சிடும், இந்த பக்கம் வந்துடும் இந்த பக்கம் வந்துடும் மற்ற மாணவர்கள்லாம் கத்துறாங்களாம். அதையெல்லாம் கேட்காம நேராக போய் யானை கிட்ட போய் அவர் தும்பி கையில் போட்டு சுற்றி வீசிடுச்சிங்களாமா. கைகாலெல்லாம் பயங்கர காயம். அப்புறம் காயமான மாணவனை மற்ற மாணவர்களெல்லாம் தூக்கிட்டு போய் குரு முன்னால் வைக்கிறாங்க. குருக்கிட்ட வந்து அந்த மாணவர் சொல்கிறார், ஐயா
எல்லாருக்குள்ளேயும் சிவம் இருக்காரு, எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்காங்கன்னு நீங்க நேத்து பாடம் எடுத்தீங்கல்ல, உங்க பேச்சை நம்பி தானே நான் போனேன். ஆனா அந்த யானைக்குள் இருக்கும் சிவத்துக்கு என்னை அடையாளம் தெரியல, தூக்கி வீசிருச்சு அப்படின்னாருங்களாம். அதுக்கு குரு சொன்னாராம், ஏப்பா யானைக்குள்ளேருந்து ஒரு சிவம் வர்றதை நீ பார்த்தியே, ஆனால் யானையை சுற்றி மற்ற மாணவர்களான அத்தனை சிவங்கள் உன்னை தப்பிச்சு ஒடியாந்துருன்னு கத்தி கத்தி சொன்னாங்களே, நீ ஏன் ஒரு சிவத்தோட நம்பி போகிற, மற்ற சிவங்களை எல்லாம் நீ ஏன் புறக்கணிச்சே அப்படின்னு கேட்டாருங்களாம். அது மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு க்ஷணமும் புதிது புதிதாக மலரும் ஆச்சுங்களா. அதை புதிது புதிதாக வர பிரச்சனைகளையும் புதிது புதிதாக வர்ற எல்லா விஷயங்களையும் நாம் அந்தந்த க்ஷணத்தில் அனுபவித்து 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 எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். ஆகவே அந்த சூழலுக்கு தகுந்தாற் போல அனுபவித்து எடுத்து செல்வதற்கு தகுந்தாற் போல நம் வாழ்க்கையை ஃப்ளெக்சிபிளாக எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு நம்ம பிரம்மச்சரிய பயணம் மற்ற சில பயிற்சிகளும் தியான முறைகளும் உதவும். இது எதுவுமே ஊன்று இதெல்லாம் ஊன்றுகோலாக இருக்கும் ஆச்சுங்களா, எல்லா பிரச்சனைகளும் சமாளிச்சுக்கிறதுக்கு. ஆகவே தடம் பிறழாமல் பிரம்மச்சரிய பாதையில் போயிட்டு இருப்ப எல்லாமே சிறப்பாக வந்துட்டுருக்கும். சகோதரர் ஒரு 16-17 வயசுக்குள்ளே இந்த அளவுக்கு தெளிவாக கேள்வி கேட்குறீங்களே, இன்னும் காலம் இருக்குது உங்களுக்கு, வளர்ச்சிக்கே 25 வருடம் வரை இருக்குது. ஆகவே மன உறுதியோடு வாங்க, உடல் வளர்ச்சியோடு சேர்ந்து மன வளர்ச்சியும் மெச்சூரிட்டியும் எல்லாமே வரும். அப்போ உங்களுக்கு எல்லாமே ஒரு 25 வயதுக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே சாத்தியம் ஆகும் ஆச்சுங்களா. வாழ்க்கை வளமுடன். சகோ ஒரு சந்தேகம், இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான கேள்வி தான், இருந்தாலும் நான் படிச்சிடறேங்க. திருமணமான பின் மனைவியிடம் இருந்து கொண்டு பிரம்மச்சரியத்தில் இருப்பது மிகவும் கடினமாக உள்ளது. 1000 நாட்களை கடக்க வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் 293 நாளில் மனைவியின் கட்டாயத்தினால் அவர்களுக்கு இன்பத்தை கொடுக்க வேண்டியதாகிவிட்டது. விந்துவிடா போகத்தில் தாங்கள் சொல்லியதை போல முயற்சி செய்தேன், அது அவர்களுக்கு விருப்பத்தை ஏற்படுத்தாத காரணத்தினால் என்னுடைய உறுப்பின் மூலமாகவே வந்து உறவு கொள்ள வேண்டியதாகிவிட்டது. இதனால் என்னுடைய விந்து சக்தி வெளியேறும் சூழல் ஏற்பட்டவுடன் நான் வந்து அதிலிருந்து விடுபட்டு வெளியே வந்து விந்து சக்தியை விரயம் செய்யவில்லை, ஆனால் 2 மணி நேரம் அடிவயிற்றில் வலி இருந்தது, பின்னர் ஓரிரு நாளில் நார்மலாகிவிட்டது. இந்த மாதிரி செய்து அவர்களை மகிழ்விப்பது சரியா, இதுதான் திருமூலர் சொன்ன பரியங்க யோகமா, இது அல்லது இதுதான் ப்ளூ பால் எஃபெக்டா, ஒன்றும் புரியவில்லை. 3 மாதத்திற்கு 1 முறையாயினும் உறவினை எதிர்பார்க்கிறார்கள். விந்துஜெயம் பயிற்சி தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன் 250 நாட்களுக்கு மேலாக, ஆனாலும் பிரம்மச்சரியத்தையும் கடைபிடிக்க வேண்டும், அவர்களையும் மகிழ்விக்க வேண்டிய பொறுப்புள்ளது. வாழ்க வளமுடன் சகோதரரே, நீங்கள் சிறப்பாக போயிட்டு இருக்கீங்க, ஒரு குழப்பமும் இல்லை. உங்கள் வாழ்க்கை துணைக்கு இன்பத்தை கொடுக்க விந்து விடா போக முயற்சி செய்கிறேன்னு சொல்கிறீங்களே, அது தாராளமாக செய்யுங்க, நாளடைவில் அவங்களும் பழகிடுவாங்க. ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது போல் அடிவயிற்றில் வலி போன்ற பிரச்சனைகள் இருக்குன்னீங்களே, அதுக்கு வஜ்ரோலி முத்திரை அப்படின்னு நம்ம பயிற்சி மங்க் மோட்ல கொடுத்துருக்கோம், வஜ்ரோலி முத்திரை பயிற்சி அப்படின்ட்டு. தயவு செஞ்சு அந்த பயிற்சியை செஞ்சுருங்க, புரிஞ்சுதுங்களா. ஏன்னா கிட்டத்தட்ட 300 நாட்கள் பிரம்மச்சரிய ஆற்றல் ஒட்டுமொத்தமாக மூலாதார சக்கரத்தில் வந்து தேங்கிருச்சுன்னா அப்போ அந்த இடத்துல அடிவயிறு வலி அப்படிங்கிறது இயல்பாக வரும். அதுக்குத்தான் தொடர்ந்து விந்துஜெயம் பயிற்சி அது போன்ற சூழலில், அதாவது 48 நாள் கடந்த சகோதரர்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், அது போன்ற சூழல்களில் வஜ்ரோலி முத்திரை பயிற்சியை நம்ம கொடுத்துருக்கோம், மங்க் மோட்ல இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ அது என்ன ஆகும்னா, உங்களுக்கு பெரும்பாலும் உங்களுடன் இருக்கும் கீழ் நோக்கி வந்த உயிரணுக்களை அந்த வலியை பெரும்பாலும் மேலிழுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடலை சமன்படுத்த உதவும். நீங்கள் தொடர்ந்து மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் எடுத்துகிட்டு போகலாம். வாழ்க வளமுடன். நீங்கள் கிட்டத்தட்ட அந்த ஸ்ட்ராங்னஸ் உங்களுக்கு வந்துருச்சு, புரிஞ்சுதுங்களா. ஆனால் இதெல்லாம் கிட்ட ஒரு நல்ல உறுதியோடு இப்போ 250 நாள் பிரம்மச்சரிய விந்துஜெயம் பயிற்சி செஞ்சிட்ருக்கீங்களே, அந்த கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்கும், தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. அது இப்போது வாழ்க்கை சூழலே நீங்கள் அதுக்கு விந்துஜெயம் பயிற்சி செஞ்சிட்ருக்கிறதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பரியங்க யோகத்தில் உச்சகட்ட நிலை தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஆகவே உங்களுக்கு தொடர்ந்து வாழ்க்கை துணைக்கும் இன்பம் கிடைக்கும், நீங்கள் உங்களுடைய இனப்பெருக்க பாகத்தின் மூலமாகவே இன்பம் கொடுத்தாலும் உயிரணுக்களை விரைவு செய்யாத நிலை வரும். அது இன்னொரு விஷயம் நல்லா பார்த்துக்கோணுங்க, அகத்தியர் சொன்னது தான், பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணிவளம் மேல் நோக்கி அவத்தில் நில், நம்ம காம எண்ணங்களில் இன்றி நம்முடைய எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்களோடு விந்துஜெயம் பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே ஆச்சுங்களா உயிரணுக்களை வந்து நம்ம மேல் நோக்கி 4 முறை 5 முறை விந்துஜெயம் பயிற்சி செஞ்சு செய்ய 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 என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் கிடைச்சிடும். வெறும் லாக்டோஸ் திரவம் மட்டும்தான் விரயமாகும், உயிரணுக்கள் ஒருபோதும் விரயமாகாது ஆச்சுங்களா. இது நீண்டகால பயிற்சியில் தான் அது கைகூடி வரும். ஆகவே நீங்கள் சரியான பாதையில் போயிட்டு இருக்கீங்க. அடிவயிற்றில் வலி என்பது நீங்கள் நம்ம சொன்ன வஜ்ரோலி முத்திரை செஞ்சுட்டீங்க அப்படின்னா அது ப்ளூ பால் எஃபெக்டாக மாறாது, ப்ளூ பால் எஃபெக்ட் ஆனாலுமே விரைவில் விடுபட்டு வெளியில் வர முடியும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரரே, நான் வந்து ரொம்ப வெளிப்படையாக பேச முடியாது, இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அதே போல்
விந்து விடாபோகத்தில் நீங்கள் செய்யும் முயற்சிகள் தொடரட்டும். அது விந்து ஜெயம் பயிற்சி தொடர்ந்து நீங்கள் வலிமையாய் கொண்டே வரும்போது விந்து விடாபோகம் பயிற்சியே தேவையின்றி விந்து ஜெயம் பயிற்சியின் மூலமாகவும் வஜ்ரோலி முத்திரை மூலமாகவுமே உங்கள் வாழ்க்கை துணைக்கு முழு இன்பத்தை கொடுத்துவிட முடியும். உங்களுக்கு அடி வயிற்றில் வலி ஏற்பட முக்கிய காரணம் உங்கள் உயிரணுக்கள் தேங்கி விட்டது. அது நான் ரெண்டு மூணு நாள் நார்மல் ஆயிரும் ஆச்சுங்களா, ஆனால் அந்த முதல்ல ஒரு நாள் ரெண்டு நாளுக்கான அந்த வலி இருக்கும் இல்லைங்களா, அதுதான் கஷ்டமா இருக்கும். அதுக்கு வஜ்ரோலி முத்திரை செஞ்சீங்கன்னா நார்மல் ஆயிரும். வாழ்க வளமுடன். அடுத்தது, டியர் பிரகாஷ் ப்ரோ, ஐ சா ஒன் ஆஃப் யுவர் வீடியோஸ் யூ மென்ஷன்டு தட் இஃப் வி ஆர் சேட் அவர் எனர்ஜி இஸ் கெட்டிங் ட்ரைனட் ஸோ மச். இஃப் வி ஆர் டீப் சாரோ ஹவு கேன் வி ஸ்டாப் ஒரியிங் ஆஃப்டர் டூயிங் விந்து ஜெயம் ஆல்சோ சம்டைம்ஸ் தி சாரோ கிரீஃப் அஃபெக்ட்ஸ் மை மைண்ட் ஹவு கேன் ஐ ஓவர் கம் தி சிச்சுவேஷன். வாழ்க வளமுடன். பல சகோதரர்கள் வந்து மன அளவில் விந்து சக்தியை விரயம் செய்யாது, நாம் அதை மேம்படுத்தி விந்து ஜெயம் பயிற்சி மூலமாக மேம்படுத்தி எடுத்துகிட்டு வரோம். ஆனால் அப்படி மேம்படுத்தி எடுத்துகிட்டு வரும்போது நம் உயிரணுக்கள் வலிமையடையுது. உயிரணுக்கள் வலிமையடையும் போது காந்த ஆற்றல் பெருகுது. காந்த ஆற்றல் பெருகும்போது மனதின் ஆற்றலும் பெருகுது. வாழ்க்கையில் ஏற்படும் சூழல் பிரச்சனைகளை எல்லாம் அப்போது சமாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனதின் ஆற்றலை முழுமையாக செலவு பண்ணுவோம். மனதின் ஆற்றலை முழுமையாக உட்காந்து செலவு பண்ணிட்டு இருந்தால் நாம் வந்து பயிற்சிகள் மூலமாக சேமிச்சிட்டு இருக்கிற ஆற்றலும் சேர்த்து தான் செலவு பண்ணுவோம். அதுக்காகத்தான் விந்துஜயம் பயிற்சி கொடுக்கறதுக்கு முன்பாகவே கற்பனையான வலைகளை கலைந்தெறிவது எப்படி, மனதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதே போல் ஆசைகளை எல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்ட்டு என் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொன்ன வழிமுறைகளை நமக்கு பிரம்மச்சரிய சகோதரர்களுக்கு தகுந்தாற் போல் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி நான் வந்து சகோதரர்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆச்சுங்களா. மனதளவிலான அனைத்து குழப்பம், ஏன்னா மனசில் இந்த கற்பனையை நம்ம வலை பின்னி அதில் சிக்கணும் அப்படின்னா உயிர் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா காந்த ஆற்றல் விரயமாகும், அப்புறம் உயிராற்றலே விரயமாக ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. ரொம்ப கோவப்படுறவங்க நடுக்கம் வந்துடும் ஆச்சுங்களா. அதே மாதிரி இனப்பெருக்க செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருந்தால் மட்டும் நடுக்கம் இல்லை, ரொம்ப கோவப்படுறவங்களுக்கு வந்துடும். ஏன்னா மனதின் மூலமாக விரயம் செய்கிறாங்க, அந்த விரயத்தை தவிர்க்க வேண்டும். அதுக்காகத்தான் விந்து ஜெயம் பயிற்சிக்குள்ளே நீங்கள் போகிறக்கு முன்னாடியே 15 ஸ்டேஜ் பயிற்சி கொடுத்து தான் வச்சுருக்கு. நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்க, திரும்பவும் முதலிலிருந்து பயிற்சிகளை பார்த்து கொண்டு வாங்க, உங்களுக்கே தானாக கிளாரிட்டி வந்துடும். ஏன் வந்து நம்ம பயிற்சி 11வது ஸ்டேஜில் வச்சுருக்கோம் அதை மனசில் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா ஸ்டேஜஸில் இருக்கும் பயிற்சிகளுமே நம் வாழ்வில் எல்லா நேரத்திலையும் பயன்படாட்டியும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில பயிற்சிகள் நமக்கு நிச்சயம் கட்டாயம் பயன்படும். ஆகவே எல்லா பயிற்சிகளிலும் நிபுணத்துவம் பெற்றிருப்பது முக்கியம். அப்புறம் எந்த பயிற்சிகள் தேவையோ அதை ஆழ்ந்து ஆழ்ந்து செஞ்சு நம்மை மேம்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா எப்போ நமக்கு எந்த பயிற்சி தேவையோ அப்போது அந்த பயிற்சியின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் ஆச்சுங்களா. பிராணதவமையே செஞ்சுட்டு இருப்பான், அப்புறம் திடீர்னு பார்த்தா பிராணதவத்தை விட காந்த தவம் செஞ்சால் நல்லா இருக்குமேனு தோணும். சரி, காந்த தவமையே செஞ்சுட்டு இருப்பான், அட காந்த தவத்தை விட விபாசனா தவம் நல்லா வருதே அப்படின்னு தோணும். சரி, அப்போ காந்த தவத்தை விட்டுட்டு விபாசனா தவத்திலேயே இருப்போம். அப்படியே செஞ்சுட்டே இருக்கும்போது சரி எனக்கு இப்போ தவம் எல்லாம் வேண்டாம், விந்து ஜெயம் பயிற்சி மட்டும் செஞ்சுட்டு இருக்கலான்னு தோணும். அப்புறம் திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி கவலை அது இதெல்லாம் வந்துச்சுன்னா ஓகே, கவலை துறந்த வாழ்க்கை என்ன, அந்த பயிற்சி என்ன, அதை எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக தோணும். இது போல ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றல் விரயம் செய்யும் எல்லா டேபையும் க்ளோஸ் பண்ணுவதற்கான பயிற்சி முறைகளை நமக்காக சகோதர எல்லா குருமார்களின் ஆசீர்வாதத்தோடு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கு, நீங்கள் பயன்படுத்திக்கணும் அவ்வளோதான் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றைக்கி போதுமான அளவு கவர் பண்ணிட்டேன். சித்தர் பாடல்கள் தான் பார்க்க முடியல, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுங்க. சனி ஞாயிறு அப்படிங்கிறனால மேபி நாளைக்கு வீடியோ போடுவோமா தெரியல, இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன், இல்லைனா நாளை மறுநாள் பார்த்துக்கலாமுங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. பிரம்மச்சரிய பயணத்தில் மன உறுதியோடு ஸ்ட்ராங்காக வாங்க. நிச்சயமாக எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்குள்ளாகவே இருக்கிறான், நமக்குள்ளாகவே இருக்கிறான். ஆகவே உறுதியோடு வெற்றி அடைவோம், அனைவரும் இணைந்து பயணிப்போம். வாழ்க வளமுடன்.